அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் சிபத்துல் முஷப்பஹா என்பதை பற்றி நம்ம மேலோட்டமாக நேற்று பார்த்தோம் அதாவது ஒரு செயலை ஒருத்தன் செய்தான் என்று சொன்னால் அதை இஸ்முல் ஃபாயில் என்று சொல்வது போல் அந்த செயலை ஒருத்தன் செய்யாமல் அவனிடத்தில் இயற்கையாக அந்த வி அந்த தன்மை குடிகொண்டு இருந்தால் அதை சொல்கிற வாசகத்துக்கு தான் சிபத்துல் முஷபகான்னு சொல்லுவாங்க உதாரணமாக இப்போ வந்து அழகானவன் அப்படின்னு சொல்கிறோம் அழகானவன் என்று சொன்னால் அந்த அழகுங்கிற ஒருத்தன்ட்ட இருக்குன்னு அர்த்தம் அது அவன் செஞ்சான் அர்த்தம் வருமா அடித்தவன் என்று சொன்னீங்கன்னா அந்த அடித்தலுங்கிற செயலை அவன் தான் செஞ்சான் நினச்சா செய்வான் நினச்சா செய்யாமல் இருப்பான் அவன் கையில் உள்ளது காத்தில்ன கொலைகாரன்னு சொன்னால் நினச்சா கொள்ளுவான் கொள்ளாமல் இருப்பான் அவன் விரும்பி அவனாக தேர்ந்தெடுத்து செய்கிற விஷயங்கள் சாப்பிட்றான்னு சொன்னால் அவன் நினச்சா சாப்பிடுவான் நினச்சா சாப்பிடாமல் இருப்பான் ஆனால் இந்த அழகானவன் அருவறுப்பானவன் அந்த மாதிரியான ஒரு தன்மைகளை பற்றி பேசும்பொழுது அதுக்கு உள்ளத இசுமுல் ஃபாயில் என்ற அந்த சொற்களை இசுமுல் ஃபாயில் என்று சொல்லாமல் சிபத்துல் முசப்பகாய் என்று பிரித்து சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் இது ஃபாயில் இருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது ஃபாயில் மாதிரி தன்மையின்மை எல்லாம் ஃபாயில் மாதிரி தான் இருந்தாலும் ஃபாயில் இருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்குதுனால சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சிவத்தன் புஷப்பாக சொல்வதாக இருந்தால் அது வந்து ஹசனுன் ஹசனுன் இருக்குது ஹசன்ன அழகானவன் ரெண்டு பேரை சொல்கிறாருந்தான் ஹசனானி இசுமல் ஃபாயில் மாதிரி வருது பாருங்க ஹசனுன் ஹசனானி ஹசனூன பல ஆண்கள் ஹசனத்துன் ஒரு பெண்ணுக்கு சொல்வதாக இருந்தால் ஹசனத்துன் அழகானவள் அப்போ ஹசன அழகான இரு பெண்கள் ஹசனாத்துன் அழகான பல பெண்கள் இந்த அர்த்தம் வருது இந்த ஆறு வருதுல்ல இந்த ஆறு வந்து என்ன செய்யும்னு கேட்டால் இஸ்முல் ஃபாயில் மாதிரியே விரும்பினால் நீங்கள் அமல் செய்து கொடுக்கலாம் விரும்பினால் வேறு ஸ்டைல்லையும் பேசலாம் உதாரணமாக இந்த ஜெயிது இருக்கிறான் ஜெய்தும் ஹசனும் இது மட்டும் சொல்கிறீங்க ஜெயிது அழகானவன் மட்டும் சொல்கிறீங்க அது ஒன்றும் சொல்ல முழுசு ஆள் அழகாக இருக்கான்னு அர்த்தமாயிடும் இதுக்கு வந்து ஹசன் என்பதற்கு ஒரு ஃபாயில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஜெயிது வந்து அவன் வந்து முகம் மட்டும் அழகாக இருக்குது மற்ற இப்போ உறுப்புகள்லாம் அழகாக இல்லை அப்படி சொல்லணும் நினைச்சே என்ன செய்வீங்க ஜெய்துன் ஹசனுன் வஜுகு இருக்கிறான்ல அவனுடைய முகம் அழகானது ஜெய்துன் ஜெய்து என்பவன் ஹசனுன் வஜுகு அவனுடைய முகம் அழகானது இந்த வஜுஹு என்று நம்ம ஏன் சொல்கிறோம் ஹசன் என்பதற்கு அது ஃபாயில் ஹசன் அழகானவன் எது அழகாக இருக்குதுன்னு கேட்டால் அவனுடைய முகம் அழகாக இருக்கிறது அது முகம்னு சொல்லலாம் அல்லது கை எது அவனுடைய கை அழகாக இருக்கிறது மாதிரி ரசு தலை நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் ஜெய்துன் ஹசனும் ரசுஹு அவனுடைய தலை வந்து ரொம்ப அழகாக இருக்கிறது முடி மட்டும் நல்லா அழகாக வச்சுருப்பான் ஆள் நல்லா இருக்க மாட்டான் ஜெய்துன் ஹசனும் ஷாருஹு அவனுடைய முடி அழகாக இருக்குது இப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஹசனுன் என்பதுக்கு உரிய ஃபாயில் தான் இந்த வஜுகுங்கிறது ஹசனு அழகானவனுங்கிறீங்க வஜுகுண்டு எதுக்கு ரஃப செஞ்சீங்க ஃபாயிலுங்கிற முறையில் ரஃபு செஞ்சுருக்குறோம் எதுக்கு ஃபாயில் ஹசனுங்கிற அந்த சிவத்து முஷப்பாவுக்கு ஃபாயில் அதே மாதிரி ஏன்னால் இப்படித்தான் சொல்லணுமாண்டா இப்படி இப்படி சொல்கிறது ஒரு வகை இப்படி இல்லாமல் இப்படியும் சொல்லலாம் ஜெயிதுன் ஹசனுள் வஜுஹி ஜெயிது வந்து முகம் அழகானவன் என்பதை வந்து ஹசன் என்பதை வஜுகையில் கொண்டு இலாபத்து பண்ணி ஹசனுள் வஜுஹி என்று சொல்லி அப்படின்னு சொல்லலாம் அப்படி சொன்னால் அதுக்கு ரஃபோ வராது இந்த ஹசன் என்பதற்கு ஃபாயில் வந்து வஜு தான் அந்த ஃபாயிலை வந்து நம்ம எப்போ இலாபத்துன்னு செஞ்சிடுறோமோ இலாஃபத்துடைய சட்டம் தான் அது மிகைத்து நிற்கும் அதனால் அதுக்கு ஜர் தான் வரும் அந்த இலாபத்து செய்யாமல் சொல்வதாக இருந்தால் ஜெய்துன் ஜெய்து என்பவன் ஹசனுன் அழகானவன் அது வஜுகு அதாவது அவனுடைய முகம் அழகானவன் முகத்தால் அழகானவன் அப்போ முகம் அழகானவன்ற இந்த வாசகத்தில் வந்து ஹசன்கிற சிவத்து முஷப்பகா என்பது வஜுகு என்ற ஃபாயிலுக்கு ரஃப செஞ்சுருக்குது வஜுகு என்ற ரஃப வந்திருக்குது அழகானவன் சொல்லி யார் அழகானவன் எது அழகானது மூஞ்சிதான வஜுகு அவனுடைய முகம் அழகானதுன்னு சொல்லும் பொழுது இந்த சிவத்து முஷப்பகா என்பதும் ஃபாயில் செய்கிற வேலையை செய்கிறது ஃபாயிலுக்கு எப்படி இஸ்முல் ஃபாயிலுக்கு எப்படி ஃபாயில் வருமோ அதே மாதிரி வந்து அது சிவத்துர் முஷப்பகாவுக்கும் ஒரு ஃபாயில் வரும் அப்போ ஹசனுங்கிறது சிவத் முஷப்பகா வஜ்ஹு என்பது அதனுடைய ஃபாயில் ஹசனுக்கு ஃபாயில் இந்த ஃபாயில் வந்து இப்படி சொல்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறதுனால தான் இதையும் தனியாக பேசுகிறாங்க ஃபேல் அமல் செய்கிற மாதிரி இஸ்முல் ஃபாயில் அமல் செய்கிற மாதிரி சிபத்துல் முசப்பகாவும் அமல் செய்யும் அது மூணு விதமாக அந்த அந்த சொல்லை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ ஹசனுன் வஜ் அவனுடைய முகம் அழகானது என்று இப்படி இப்படியும் சொல்லலாம் அல்லது ஹசனுல் வஜிகி அந்த வஜுகை ஹசனை இலாபத்து பண்ணி ஹசனுல் வஜிஹி முகம் அழகானவன்ட்டு அதுக்கு அதே அர்த்தந்தான் அல்லது ஹசனுன் தமீசு படித்தோம்ல அழகானவன் எதில் அழகானவன் வஜுஹன் ஒரு மூடலாக இருக்கிறத விளக்குவதற்கு தமீசு கொண்டு வருவோம்ல ஏற்கனவே படிச்சுட்டோம் தமீஸ் அடிப்படையில் ஜெய்துன் ஜெய்து என்பவன் ஹசனுன் அழகானவன் அழகானவனோடு நிறுத்திக்கிட்டா விஷயம் வேற அழகானவன் என்பதை விளக்க நினைச்சோம் என்று சொன்னால் ஹசனுன் வஜ்ஹன் அப்போ இந்த வாசகத்தை மூன்று விதத்தில் நீங்கள் சொல்லலாம் ஜெய்துன் ஹசனுன் வஜு இப்போ ஹசனுங்கிறது வஜு என்பதற்கு ரப்ப செஞ்சிருக்குது ஜெய்துன் ஹசனுன் வஜி இது இலாபத் அடிப்படையில் தெரு கிடைச்சிருச்சு ஜெய்துன் ஹசனுன் வஜ்ஹன் அப்போ ஹசன் என்பதற்கு தமிஸ் அடிப்படையில் வஜுக்கு நசப்பு வந்திருக்கு அப்போ ஹசன் என்பது வந்து ஃபாயில்ங்கிற முறையில் ரப்பவும் செய்யும் அல்ல இலாபம் செஞ்சு விட்டுரும் அல்லது தமிழ் அடிப்படையில் என்ன செய்யலாம் அடுத்து சொல்லுங்க நெசப்பு செய்யலாம் மூன்று விதமாக இதனுடைய பயன்பாடு இருக்கிறது பெண்பாளர்கள் சொன்னீங்கன்னு வைங்களேன் ஃபாத்திமத்து ஃபாத்திமா என்பவள் ஹசனத்துன் வஜுகுஹா அவளுடைய முகம் அழகாக இருக்கிறது ஃபாத்திமத்து ஹசனத்துன் ஷாருஹா அவளுடைய கூந்தல் அழகாக இருக்கிறது ஃபாத்திமத்து ஹசனத்துன் சின்னுஹா அவருடைய பல் அழகாக இருக்கிறது இப்படி சொல்கிறீங்கன்னு வைங்க இப்படி சொல்லும் பொழுது ஹசனத்துன்ட்டு சொல்லி மட்டும் நீ பாட்டிக்கிட்டீங்கன்னா மொத்தமாக அழகுன்ற அர்த்தம் இந்த வஜிகெல்லாம் சொல்லாமல் பாத்திமத்து ஹசனத்துன் பாத்திமா அழகுன்னு சொன்னீங்கன்னு வைங்களேன் இப்போ எதுவும் சொல்ல தேவையில்லை மொத்தமாக அழகாக இருப்பாங்கல்ல அப்போ இப்படி சொல்லுங்கள் மொத்தமாக அழகாக இருக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட செக்ஷனில் அழகாக இருப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா பாத்திமத்து ஹசனத்துண் பஜு அவளுடைய முகம் அழகாக இருக்குது இப்படி சொல்ல நினைத்தால் ஃபாயில் வரும் மொத்தமாக அழகுன்னு சொல்ல நினைத்தால் ஃபாயில் வராது ஃபாத்திமா ஹசந்து முனி வச்சு லமீர ஃபாயிலாக போயிடும் வெளிப்படையாக ஃபாயில் வர்றதாக இருந்தால் அந்த ஃபாத்திமாவுடைய எந்த பகுதியை நீங்கள் அழகுன்னு நினைக்கிறீங்களோ அதை குறிப்பிட வேண்டும் ஃபாத்திமத்து ஹசனத்துன் வஜுஹுஹா ஃபாத்திமாவுடைய முகம் அழகாக இருக்கிறது அல்லது ஃபாத்திமத்து ஹசனத்துன் வஜுஹன் அழகாக இருக்கிறாள் வஜுஹன் முகத்தால் அழகாக இருக்கிறாள் அல்லது ஹசனத்துள் வஜுஹி அதை ஹசனத்துன் வஜுகுஹா என்று சொல்லலாம் அல்லது ஹசனுல் வஜிகி சொன்ன மாதிரி சொன்னோம்ல ஹசனுல் வஜிகி சொன்ன மாதிரி ஹசனத்துல் வஜிகி என்று சொல்லலாம் அல்லது ஹசனத்துன் வஜன் என்றும் சொல்லலாம் இது இதுக்கெல்லாம் பேர் என்னது சிவத்துல் முசப்பகான்னு சொல்லுவாங்க சிவத்துல் முஷப்பகாவில் வந்து அதாவது நிறங்களை நிறங்களை குறிக்கக்கூடியது தன்மைகளை குறிக்கக்கூடிய எல்லாமே சிவத்து முசப்பகா தான் உதாரணமாக ஒரு சிவப்பாக இருக்கிறான் சிவப்புக்கு என்ன வார்த்தையை போடுவோம் இசுமு தஃபீனுடைய ஸ்டைலில் அந்த வார்த்தை இருக்கும் அஹ்மரு அஃ அலுன்னு இசுமு தபியல் இருக்குல்ல அந்த வார்த்தையை தான் நிறத்துக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க சிவப்பானவன்டா அகுமரு சிவப்பானவன் அஸ்வரு மஞ்சளானவன் அசுவது வந்து கருப்பானவன் அபியலு வெள்ளையானவன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த இசுமு தஃலியல்ங்கிற வசன் இருக்குல்ல அஃப் அலு அதைத்தான் நிறங்களுக்கு பயன்படுத்துவாங்க நிறங்களுக்கு பயன்படுத்துன என்னது அப்போ அஸ்வது அஸ்வதானி அஸ்வது சூதான் பெண்களுக்கு சூதான்னு சொல்லணும் சூதா சூதையானு சூதயாத்து நுசுரா நுசுரையானின்னு வரும் அப்போ அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அதுக்கும் இதே மாதிரி உள்ளது தான் எப்படி இப்போ ஜெய்துன் அசுவதுன்னு சொல்கிறீங்க ஜெய்து வந்து அசுவது ஜெய்து கருப்பானவன் ஆளே கருப்புன்னா விட்டுருங்க ஆள் கருப்பு இல்லை அவன் தள்ளமுடி நல்ல கருகருன்னு இருக்குது அதை சொல்ல நினைக்கிறீங்க அப்போ ஜெயிதுன்னு அசுவது ஷவுரு தனியாக செய்யலாம் அதை பிரித்து சொல்லிட வேண்டியது ஷாருஹூ இப்போ 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 அமல் செய்து பாருங்கள் ஜெய்துன் ஜெய்து என்பவன் அசுவது ஷாருஹு அவனுடைய முடி ரொம்ப கருப்பாக இருக்கிறது இந்த ஷாருன்னு ஏன் படித்தோம் அசுவது என்பதற்கு அது ஃபாயில் அஸ்வதுங்கிறது வந்து சிவத் முஷப் இருக்குது அதனுடைய ஃபாயில் எது ஷாரு இந்த ஷாருஹு சொல்லாமல் அசுவது ஷரன் என்ன செய்யலாம் இப்படின்னு சொல்லலாம் ஜெய்தும் ஜெய்து என்பவன் அசுவது ஷரன் ம முடியாக சொல்லலாம் அழுது என்ன செய்யலாம்னா அண்ணா இலாபத்து அலுஃபிலாவை போட்டு இலாபத்து செஞ்சு அஸ்வது ஷாரி எப்படி செய்யலாம் அஸ்வது ஷரி ஜெய்து என்பவன் அஸ்வது ஷாரி முடி கற்பானவன் அப்போ ஜெய்து அஸ்வது என்பதை வந்து மூன்று விதமாக பயன்படுத்தலாம் ஜெய்துன் அசுவது ஷருகு இப்போ மட்டும் ஃபாயில்ங்கு ரஃப வருது ஜெய்துன் அஸ்வது ஷரி முடி கற்பானவன் இலாப்பை செஞ்சிட்றீங்க இப்போ வந்து ஃபாயில்ன்றப்போ வராது அல்லது தமிசு பண்ணுறீங்க ஜெய்து கருப்பானவன் சரன் வந்து முடியால் கருப்பானவன் அதே மாதிரி நம்ம மாதிரி ஜெயிது வெள்ளி உள்ளே இருந்த ஆடை அணிஞ்சிருக்கிறான் ஜெயிது வெள்ளையாக இல்லை அவன் ட்ரெஸ்ஸு தான் வெள்ளையாக இருக்குது ஜெய்துன்னு அபியலு ஜெய்து வெண்மையானவன் அபியலு சௌபுஹு அவனுடைய ஆடை வெண்மையானது ஜெய்து இருக்கிறான அபியலு என்ன செய்யுது லிபாசுஹு சௌபுஹு அவனுடைய ஆடை இல்லையானுன்னு சொல்கிறோம் இதை மூணு விதமாக சொல்லலாம் எப்படி அபியலு லிபா அபியலு லிபாசுன்னு சொல்லிடலாம் ஃபாயிலா அல்லது அபியலு லிபாசி அப்படின்னு ஜரு செஞ்சு சொல்லலாம் அல்லது அபியலு சௌபன் லிபாசன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த இசுமு செத்து செபகாவுக்கு பிறகு யாருக்கு அந்த தன்மை உரியதோ எதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களோ அதை குறிப்பிடும் பொழுது என்ற முறையில் ரஃபோ செஞ்சியும் குறிப்பிடலாம் அல்லது அதை கொண்டு போய் அந்த தன்மையில் இலாபத்து செஞ்சியும் ஜர் செஞ்சியும் குறிப்பிடலாம் அல்லது அதுக்கு தமீசுங்கிற அடிப்படையில் விளக்கமாக வர்ற சொல்லுக்கு நெசப்பு செய்வோம்ல அந்த தமிசுங்கிற வகையில் அந்த சொல்லுக்கு வந்து என்ன செஞ்சு சொல்லலாம் அதான் ஜெய்துன் அஹுசனு வஜ்ஹன் இது தமீஸு ஜெய்துன் அஹுசனுல் வஜ்ஹி இது இலாபத்து ஜெய்துன் அஹுசனு வஜ்ஹுஹு இப்போ தான் அமல் செய்து ஃபாயில் அகசன் என்பதனுடைய ஃபாயில் வஜுஹு அப்போ சிவத்து முஷப்பகாவுடைய பயன்பாடு எப்படின்னா மூணு வகையாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுடைய அழகை பற்றி இந்த மாதிரி அசோது அகமறு அது மாதிரி அக்கும்பக அருவருப்பான அருவருப்பானவன் அழகானவன் இந்த அழகு அசிங்கம் அந்த இயற்கை தன்மை எல்லாமே இயற்கையாக உயரமானவன் குள்ளமானவன்கிறோம்ல அப்போ அந்த மாதிரி உயரம் குள்ளம் இது எல்லாமே சிவத்து முசப்பகாவில் வரும் உயரமாக இருக்கிறான் குள்ளமாக இருக்கிறான் கருப்பாக இருக்கான் வெள்ளையாக இருக்கான் அழகாக இருக்கான் அழகற்றவனாக இருக்கிறான் இந்த மாதிரி அவனுடைய இயற்கையில் அமைந்திருக்கிறது அவன் அவனாக செஞ்சு கொண்டதாக இருக்கக்கூடாது அவனாக செஞ்சு கொண்டதை ஃபாயில் இருவாங்க இசுமல் அவனாக செஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் சாப்பிட்றது குடிக்கிறது நடக்கிறது ஓடுறது ஆடுறதுலாம் அவனாக செய்கிறது சிரிக்கிறது அழுகிறது எல்லாம் அவனாக செய்வது அவன் நினச்சா சிரிப்பான் நினச்சா சிரிக்க மாட்டான் அழகுங்கிற நினச்சா அழகாக இருப்பான் நினச்சா அழகெல்லாம் மாறிக்கிறவான மாட்டான் அப்போ அழகு என்பது இயற்கையானது அப்போ அழகு அசிங்கம் அது மாதிரி நிறங்கள் வண்ணங்கள் வருதில்லை அது கவர்ச்சியானது அது மாதிரி இனிமையானது அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அந்த இயற்கையில் என்னென்ன தன்மை இருக்கிறதோ அந்த தன்மைகளை பற்றி அந்த தன்மை உடையவனை பற்றி நீங்கள் பேசினீங்கன்னு சொன்னால் அந்த சொல்லுக்கு என்ன செய்வாங்கன்னா சிவத்திருமுசப் பகாம்பாங்க அது நிறங்களில் வந்து எப்படி வரும் இஸ்முத் தஃலீல் வடிவத்தில் வரும் பெரும்பாலும் நிறம் எப்படி தான் வரும் ஹசனூண்டு வரும் ஹசனூன் என்று சொல்வார்கள் அகசன் என்ன சொல்லுவார்கள் அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் மூணு விதமாக செஞ்சுக்கலாம் உதாரணமாக ஜெய்துன் அசுவது ஷாரி அப்போ கரு சிவப்பாக இருக்கான் ஜெய்துன் அஹ அஹ்மரு ஆளே சிவப்பா ஜெய்துன் அகமரு நிப்பாட்டிக்கிறேங்க ஆளு சிவப்பு இல்லை ஆளுடைய கண் மட்டும் சிவப்பாக இருக்குது ஜெய்துன் அகமரு ஐனுஹு ஜெய்துன் அகமரு ஐனுஹூ ஜெய்து இருக்கான அவனுடைய கண்கள் சிவப்பாக இருக்கிறது கண்ணு செமந்து போயிருக்குது அப்போ என்ன செய்கிறோம் அதைத்தான் சொல்கிறோம் ஆள் சிவப்புன்னு சொல்லலை ஆள் சிவப்புன்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே தேவைப்படாது அகமரோ நிப்பாட்டிக்கிற வேண்டியதான் தான் ஜெய்துன் அகமருன்னா அவனே சிவப்பு அப்படிங்கும்போது முகம் கையின்னு சொல்ல தேவையில்லை அதுக்கு ஃபாயில் வராது உள்ளே உள்ள அமீர் அப்படி ஜெய்துக்கு போயிடும் அப்படி இல்லாமல் ஜெய்து சிவப்புன்னு சொல்லும் பொழுது அவனுடைய கண்ணு சிவப்புன்னு சொல்ல நினச்சிக்கேட்டு வைங்க எப்படி சொல்லணும் ஜெய்தும் அகமரு ஐனுஹூ ஜெய்துடைய கண்கள் சிவப்பாக இருக்கிறது ஃபாத்தி மது ஹும்ரா பெண்பாளுக்கு என்ன செய்யணும் அகமரு ஹும்ரான்னு சொல்லுவோம்ல பாத்திமா என்பவள் ஹும்ரா சிவப்பாக இருக்கிறது ஐநுஹா அவருடைய கண் அழகா சிவப்பாக இருக்கிறது ஆம்பளையாக இருந்து ஐநுஹுன்னு சொல்லுங்கள் பொம்பளையாக இருந்தால் ஐநுஹான்னு சொல்லுங்க சரியா அப்போ இந்த மாதிரி உள்ளதுக்கு பேர் இசுமல் சிவத்தூர் ஷப்பகா அது மாதிரி ஜெய்துன் நாகுசுன் அந்த உதாரணம் ஜெய்துன் அஹுசனு வஜுஹன் இது ஒரு முறை ஜெய்துன் நாகுசனுள் வஜுஹி இது ஒரு முறை ஜெய்துன் நாகுசன் வஜு இது ஒரு முறை பொம்பளைக்கு சொல்கிறாருந்தான் ஃபாத்திமா ஹுசுனா வஜு ஹுஹா ஹுசுனான்டா அழகு ஆம்புளைக்கு அஹன்னு சொன்னால் பொம்பளைக்கு ஹுசுனான்னு சொல்லணும் அபுஷர் புஷுரா அது மாதிரி வருதுல்ல அது மாதிரி ஐசர் யுசுரா இப்போ ஃபாத்திமா என்பவர் ஹுசுனா வஜு ஹுஹா அவருடைய முகம் அழகாக இருக்கிறது இந்த மாதிரி சொல்கிறோம்ல இது எதுக்கு இதை சொல்கிறாங்கன்னு கேட்டால் இந்த சிவத்து முசப்பாக வரும்போதும் அதுக்கு ஒரு அமல் இருக்கும் அடுத்த சொல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன தாக்கம் ஏற்படுத்தும்னா மூன்று வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒன்று வந்து சிவத்து முசப்பாவுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த சொல்லுக்கு ரஃபு செஞ்சு விட்டுரலாம் ஃபாயலுங்கிற முறையில் ஃபாயில்னு அவன் செய்யலை தான் அந்த ஃபாயிலுங்கிற அந்தஸ்தில் வச்சு அதை ரஃபு செஞ்சு விட்டுரலாம் அல்லது என்ன செய்யலாம்னு கேட்டால் ரெண்டை இலாபத்து பண்ணியும் சொல்லலாம் அல்லது என்ன செய்யலாம்னு கேட்டால் அந்த அந் அந்த சொல் மூடலாக தானே இருக்குது அழகுன்னா அவனே அழகுண்டா மூடல் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி அழகுன்னு சொல்ல நினைச்சிங்கன்னா அந்த என்ன பகுதியின்னு விளக்க வேண்டியிருக்குல்ல இந்த விளக்குறதுக்கு உள்ள வார்த்தையும் தமிழ் சாய் போயிடும் அப்போ ஜெய்துன் ஹசனுன் வஜி ஃபாத்திமத்து ஹசனத்துன் வஜன் ஹசனத்துல் வஜ்ஹி ஹசனத்துன் வஜு இப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்னது இது சிவத்துல் முஷப்பஹா என்று சொல்வார்கள் இந்த சிபத்து முஷப்பாங்கிறது என்னென்னு கேட்டால் நீங்கள் குழம்ப தேவையில்லை இஸ்மல் ஃபாயிலுடைய அர்த்தம் வரக்கூடிய சொல் ஆனால் தன்மை பற்றியதாக இருக்கும் ஒரு மனிதன் செய்யக்கூடியதாக இல்லாமல் அவனிடத்தில் குடிகொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி இருக்குமா மனிதனுக்கு மட்டும் இல்லை ஆடு மாடு எல்லாத்துக்கும் வரும் அதில் குடிகொண்ட ஒரு விஷயத்தை இருந்துச்சின்னு சொன்னால் அதெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சிபத்து முஷப்பாகனு சொல்லிடுவாங்க சரியா இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும் அடுத்தது வந்து நம்ம அறிந்து கொள்ள அந்த ஆமில்கள் அறிய வேண்டியது வந்து முலாஃபுன்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா அதை நம்ம அறியணும் முலாஃபை பற்றி நம்ம என்னஞ்சிருக்கோம் ஏற்கனவே உங்களுக்கு நடத்தியிருக்கோம் இலாபத்தை பற்றி நடத்தியிருக்கிறோம் அந்த பாடத்தை கூட உங்களுக்கு எடுத்து காட்டிடுறேன் என்ன நடத்தியிருக்கோம்னு கேட்டால் அதாவது இலாபத்து இந்த இலாபத் சட்டங்கள்னு முன்னாடி நடத்தியிருக்கிறேன் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டா போகும் இலாபத்தையும் இப்போதைக்கு இந்த பாடத்தில் சொல்கிறாங்க இது ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பின ஒரு பாடம் தான் இருந்தாலும் அதை இந்த இந்த இடத்துல ஒரு நினைவூட்டல் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் இலாபத்து என்று ஒன்று இருக்கிறது இலாஃபத்துனா என்ன என்று கேட்டால் அதாவது இரண்டு சொல்லை ஒன்றோடு ஒன்று இணைப்பதற்கு பேர் இலாபத்து ரெண்டு பெயர் சொல்லாக இருக்கணும் இலாஃபத்துனா என்னது ரெண்டு பெயர் சொல்லாக இருக்கணும் ஒரு பெயர் சொல்ல இன்னொரு பெயர் சொல்லோடு இணைக்கணும் அந்த இணைக்கிறதை எதுக்காக இணைக்கணும்னு கேட்டால் உன்னுடைய என்னுடைய எனது உனதுங்கிற அந்த அர்த்தத்துக்கு அவனுடைய இவனுடைய இந்த உடைய என்கிற மீனிங்க்காக வேண்டி வந்து அர்த்தத்தில் இணைக்கிறதா இருந்தால் அதைத்தான் இலாஃபத்துன்னு சொல்லுவாங்க அப்படி செய்யும் பொழுது முதலாவது சொல்லுக்கு என்ன செய்வாங்கன்னா முலாஃபு என்று சொல்வார்கள் அதாவது முலாஃபு இலகி என்று சொல்வார்கள் எதுக்கு முலாஃபு என்றால் அந்த உடையவன் முலாஃபு இலகி என் முலாஃபு இலகி என்றால் உடையவன் முலாஃபுன்னா அந்த தன்மை உதாரணமாக கிதாபுன் என்பதையும் ஜெயிது என்பதை இணைக்கிறோம் என்ன மாதிரி இருப்போம் கித்தாப்புடைய செய்துன்னு அர்த்தம் செய்வோமா கித்தாப்புக்காக செய்து சொந்தம் இல்லை ஜெயித்துக்கு தான் கித்தாப்பு சொந்தம் அப்போ கிதாப்பு செய்துன்னா ஜெய்துடைய கித்தாப்பு அப்படின்னு சொல்வதாக இருந்தால் இந்த ஜெயிதுங்கிறவனுக்கு பேர் முலாஃபி இலேகி கித்தாப்புக்கு பேர் முலாஃபு எது வந்து அந்த மெட்டீரியலாக இருக்குதோ அதுக்கு பேர் முலாஃபாக இருக்கும் எது அந்த உடையவனாக இருக்கிறானோ அவனை குறிக்கிற சொல் வந்து முலாஃபி இலேஹியாக இருக்கும் அப்போ முலாஃபு முல்லாஃபு ரெண்டு சொல்லுக்கு தேவைப்படும் அது ரெண்டை இணைக்கும் பொழுது எப்படி இணைக்கணும்னு கேட்டால் முதலாவது சொல்லுக்கு வந்து தன்மீனை எடுத்துடணும் ரெண்டாவது சொல்லுக்கு ஜர் செய்யணும் இந்த உதாரணத்துக்கு இதெல்லாம் நடத்தின பாடம் தான் இருந்தாலும் அதை அனுப்பின அனுப்பின பாடம் ஒரு ரிப்பீட்டாக போட்டு காட்டுறேன் கித்தாபும் ஜெயிதுன்னு ரெண்டு வார்த்தை இருக்குது கித்தாப்புன்னா புத்தகம் செய்து என்றால் ஒரு மனுஷனுக்கு பேர் இதை நம்ம என்ன மாதிரி சேர்க்க போகிறோம்னு கேட்டால் ஜெயிதுடைய கிதாப்புன்னு சேர்க்க போகிறோம் கிதாபுன் ஜெய்துன் என்று இருக்கிறது நம்ம என்னென்னு சேர்க்க போகிறோம் இதை வந்து ஜெயிதுக்கு சொந்தமான கித்தாப் என்று சொல்ல வேண்டும் என்றால் கிதாபுன் என்பது உள்ள தன்மையினை தூக்கிடணும் அப்போ கிதாபு இந்த ஜெய்துக்கு வந்து ஜர் செஞ்சு விட்ருணும் ஜெய்தின் கிதாபு ஜெய்தின் கிதாபு ஜெய்தின் என்று படித்தீங்கன்னா இந்த கிதாபுன் ஜெய்துன் என்பதை வந்து இலாபத்து செய்கிறதா இருந்தால் எப்படி செய்யணும் கிதாபு ஜெய்தின் ஜெய்துடைய கிதாபு இதே அந்த இலா வந்து ஆமில்ல வந்து இந்த லிஸ்ட்டில் கொண்டு வர்றாங்க இது உங்களுக்கு நம்ம அந்த வினைச்சொல் பாடத்தை நான் நடத்திட்டேன் இப்போது இப்போ நடத்த வேண்டிய பாடம் தான் அது அது வினை சொல்ல ஒரு தேவைக்கான நினைச்சோம் நடத்தி இருக்கிறோம் அதனால அது ரிப்பீட் பண்ணிக்கிறோம் அப்போ கிதாபு என்ற சொல்லையும் ஜெயிது என்ற சொல்லையும் நீங்கள் சேர்க்க வேண்டும் எந்த அர்த்தத்தில் சேர்க்க வேண்டும் என்றால் அதாவது உடையங்கிற அர்த்தத்தில் சேர்க்க வேண்டும் அப்போ யார் உடையவனாக இருக்கிறானோ அவனை ரெண்டாவதாக போடுங்க எது உடமையாக இருக்கிறதோ அதை முதல்ல போடுங்க ஜெய்து கிதாப்புன்னு சொல்லக்கூடாது ஜெய்துரே கித்தாப்புன்னு தமிழில் சொல்லுவோம்ல தமிழில் எப்படி சொல்லுவோம் ஜெய்து முதல்ல போடுவோம் கித்தாப்பு ரெண்டாவது போடுவோம் அரபியில் வந்து மாற்றி போடணும் அரபியில் வந்து பொருளை முதல்ல சொல்லுங்கள் ஆளை ரெண்டாவது சொல்லுங்கள் கிதாபு ஜெய்தின்னா முதல் கித்தாப் ஃபஸ்ட்டு சொல்லி போடணும் தான் ஆள் ஆளை ரெண்டாவது சொல்லணும் எப்படி சொல்லணும் இந்த மெத்தடில் சொல்லணும் கித்தாபு ஜெய்தின் ஜெய்துரே கித்தாப்பு இந்த கித்தாப்புங்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்ல வேண்டாலும் வச்சுக்கிறேங்க செய்தின் கமீசு செய்தின் ஜெய்துடைய சட்டை அது மாதிரி என்ன செய்யுங்க எது செய்தின் ஜெய்துடைய கையி ரிஜுலு செய்தின் ஜெய்துடைய காலு செய்தின் செய்துடைய கண் லிசானு செய்தின் ஜெய்துடைய நாக்கு எதை வேணாலும் சொல்லிக்கிறலாம் அதில் ஜெய்துக்கு பதிலாக வேறு ஒரு அளவு வேணாலும் போட்டுக்கிருங்க அது பாத்திமா போட்டுக்கிறங்க கித்தாப்பு ஃபாத்திமத்தை பாத்திமாவுக்கு ஜெர்று வராது ஏன்னா பாலுக்கு பேராக இருந்தால் அதுக்கு என்ன செய்யாது ஜர் தன்மின்னு வராது அப்போ கித்தாப்பு ஃபாத்தி மத்த கித்தாபு செய்தின் இந்த மாதிரி சொல்லிடுவோம் அதே மாதிரி வந்து இப்போ களமுன்றக்கு பக்ருன்றிருக்கு களமுன்னா பேனா பக்ருன்னா ஒரு ஆள் எதை முதல் சொல்லணும் பேனா முதல் போடணும் ஆளை ரெண்டாவது சொல்லணும் எப்படி சொல்லணும் களமுல உள்ள தன்மீனை தூக்கிடணும் பக்ருக்கு ஜர் செய்யணும் களமு பக்ரின் கலமு பக்ரின் களமி பக்ரின் அந்த மீமுக்கு வந்து முன்னாடி உள்ளதை பற்றி ஏறாக மாறிக்கிட்டு வரும் அது என்ன வேண்டாம் இருந்துகிட்டு போகுது அப்போ களமு பக்ரின் அல்லது களம பக்ரின் அல்லது களமி பக்ரின் களமுக்கு ரஃபு செய்ய வேண்டிய நேரத்தில் களமுன்னு சொல்லுங்கள் களமுக்கு முன்னாடி நசவு செய்கிற ஒரு ஆமையில இருந்துச்சுன்னு சொன்னால் களம பக்ரின்னு சொல்லுங்கள் அல்லது களமுக்கு முன்னாடி ஒரு பேயை சேர்த்து பி களமின்னு சேர்த்திங்கன்னு வைங்க பி களமி பக்ரின் அது தனியாக அமல் செஞ்சுக்கிற வேண்டியது இந்த ரெண்டுக்கு மத்தியில் உள்ள எப்படி இணைக்கணும்னு கேட்டால் முதல் சொல்லில் உள்ள தன்மீனை தூக்கிறேன்னு ரெண்டாவது சொல்லுக்கு வந்து என்ன செய்யணும் ஜர் செய்யணும் களம பக்ரின் அதே மாதிரி அலிஃபாம் போட்டும் சொல்லலாம் கித்தாபுன் அஸ் செய்துன்னு இருக்கா கித்தாபு செய்தி கிதாபுன் அஸ் ஜெயிதுன்னு இருக்குது இதை எப்படி இலாப செய்யணும் ஃபஸ்ட்டு கித்தாப்பை தான் சொல்லணும் அதுதான் பொருள் ரெண்டாவது தான் ஆள் அப்போ கித்தாபு செய்தி ஜெய்துடைய கித்தாப்பு இந்த மாதிரி என்ன செய்வோம் அதை செஞ்சிட வேண்டியது அதுக்கடுத்தது இந்த இப்ராஹிம் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நடத்தின பாடம் அப்படி தான் அதே பா அதே ஃபைல தான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் கித்தாபுன்னு என்பது இப்ராஹிம்னு இருக்குது கித்தாபு இப்ராஹிம்னு எல்லா செய்ய போகிறோம் இதை எப்படி செய்யணும் கிதாபு இப்ராஹீமை என்று சொல்லணும் ஏன் இப்ராஹீமென்னு சொல்கிறோம் இப்ராஹிம்ங்கிறது பிறமொழி சொல்லு பிறமொழி சொல்லாக பேராக இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு வந்து ஜர் செய்கிற நேரத்துலையும் தான் செய்யணும் இப்ராஹிமின்னு வரவே வராது எந்த ஒரு இடத்துலையும் என்ன செய்யாது இப்ராஹீமு என்று வரும் அல்லது இப்ராஹிம்ம என்று வரும் இப்ராஹிமி என்று வரவே வராது அப்போ கிதாபுன் இப்ராஹிம் என்பதை இலாபத்து செஞ்சால் எப்படி செய்யணும் கிதாபு இப்ராஹிம ஜர்ர செஞ்சுட்டோம் உள்ள ஜர்ரை இருக்குது ஃபத் ஃபத்தகு தான் ஜர் அதே மாதிரி கிதாபு நூஹின் கிதாபுன் நூஹுன் நூகுடைய கிதாபு எப்படி சொல்லணும் கிதாபு நூஹின் நூஹுடைய கிதாபு அதே மாதிரி ஃபாத்திமாவுடைய பேனா களமும் ஃபாத்திமத்து இருக்குது எப்படி சொல்லணும் களமும் ஃபாத்திமத்தை இந்த ஃபாத்திமாவுக்கு என்ன செய்யக்கூடாது ஜர் வராது தன்மீன் வராது இது என்னென்னா பெண்ணுக்கு பேர் பெண்களுக்கு பெயராக இருந்தால் அந்த சொல்லுக்கு என்ன வராது ஜர் தன்மீன் வராது அதே மாதிரி வந்து இந்த இலாபு செய்யும் பொழுது இருமையில் இலாபு செய்ய எப்படி செய்யணும் இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லி தந்த விஷயங்கள் தான் கித்தாப்புன்னு என்று இருக்குது ஜெய்தானி ரெண்டு ஜெயிது இந்த கித்தாப்பு அந்த ரெண்டு ஜெய்துக்கு சொந்தமானது அப்படி சொல்கிறேன் என்ன சரி ரெண்டையும் சேர்க்கணும் முதல் கித்தாப்பை சொல்லணும் ரெண்டாவது ஜெய்தானியும் சொல்லணும் ஜெய்தானி எப்படி சொல்லணும் கிதாபு ஜெய் தைனின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்லணும் எல்லா இருமை சொற்களுக்கும் இப்படி தான் ஜர் செய்யணும் முஸ்லிமானின் இருக்குல்ல அது ரஃபவு முஸ்லீம் மைனிங்கிறது தான் நசபு ஜர் ஆலிமானி அது ரஃபவு ஆலி மைனிங்கிறது நசபு ஜர் அப்போ ஆலிமானி என்பதற்கு சொன்னால் அந்த அலிஃபை வச்சு சொல்கிறீங்களோ அதுதான் ரஃபு ஆலிமானிங்கிறது ரஃப இருக்குனு அர்த்தம் நசபு செய்கிறதான் இப்படி செய்யணும் ஆலி மைனி சாலிஹைனி முஸ்லி மைனி என்று சொல்லுவோம் அந்த மைனி தைனின்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் நசபு செய்கிற நேரத்தில் இப்படி தான் சொல்லணும் ஜர் செய்கிற நேரத்தில் இந்த மாதிரி தான் சொல்லணும் கிதாபு ஜெய்தைனி இது இருமைக்கு உள்ளது உதாரணம் அல்ல அஸ் தானின்னு அலிஃபெல்லாம் போட்டுருக்குது அப்போ என்ன செய்யணும் கிதாபு ஜெய்தைனி அலிஃபுலாமி இல்லாமல் இருந்தால் கித்தாப் ஜெய் தைனி இருந்துச்சுன்னா அலிஃபுலாம் போட்டால் அது மாதிரி செய்யுங்க கித்தாப்பு ஜை தைனி ரெண்டு ஜெய்துறே கித்தாப்பு ஜெய் தைனிக்கு நம்ம ஜர் செஞ்சுட்டோம் ஜர் செய்யணும்னா நூனு கீரில் நூனுல உள்ள கசரை அந்த ஜர் ஜெய் தைன்ட்டு அந்த ஏஐ மாத்திரைங்களா தான் ஜர் கித்தாப்பு ஜெய் தைனி ஜை தானியிலையும் கசறு தானே இருந்துச்சு ஜெய் தானின்னு சொல்லி ரஃபோ செய்கிறம அப்பவும் நூணும் கசரம் தான் இருந்துச்சு அந்த கசறு ஜர் கிடையாது ஜர் எதுன்னு கேட்டால் அந்த ஏஐ மாத்திரைங்களா தான் ஜர் ஜெய் தானிங்கிறது வந்து ரஃப ஜெய் தைனிங்கிறது ஜர் இப்படி படித்தோம் அதே மாதிரி வந்து வவுனூன் உள்ள ஜம்மா இருக்குன்னு வைங்க வவுனூன் உள்ள ஜம்முக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் நிலாபத்து செய்கிறோம் மஸ்ஜிது பள்ளிவாசல் முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல் ரெண்டையும் சேக்கானு அப்போ எப்படி செய்யணும் மஸ்ஜிதுல் முஸ்லீம் மீனை மூணுன்னு சொன்னிங்கன்னா ரஃபு மீனன்ட்டு ஆக்கிட்டிங்கன்னா நசபு ஜர் அதாவது இருமைக்கு வந்து மைனின்னு மாற்றிக்கிறனே பன்மைக்கு வந்து மூணு ஆலி மூனை சாலி ஹூனை ஃபாலி ஹூனை சத்தி கூனை அப்படின்னு வரும்ல முனாஃபி கூணான்ண்டு இந்த மாதிரி சொற்களாக இருந்தால் முனாஃபி கீனைன்னு சொல்லிட வேண்டியது தான் முனாஃபி கூனைங்கிறது ரஃபு முனாஃபி கீனை என்று சொன்னால் அது நசப்பு ஜர்ரு இப்போ நம்ம ஜர் செய்ய வேண்டியிருக்கு ஜர் செய்தா என்ன செய்யணும் முஸ்லீம் மூனை என்பதை முஸ்லீம் மீ மீனான்னு முஸ்லீம் மீன் மூணின்னு மூணுக்கு போய் கசர் செஞ்சிடக்கூடாது முஸ்லீம் மூனை என்பதற்கு ஜர் எப்படி செய்யணும்னு கேட்டால் முஸ்லீம் ஈனை மஸ்ஜிதுல் முஸ்லீம் மீனை முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல் அதே மாதிரி இது வாவுநூலில் எல்லாம் சொல்லிக் கொண்டது நூன் ஆலி மூனை சாலி ஹூனை எது வேணாலும் தாலி தாலிபூன்தான் மாணவர்கள் அப்போ அது அதுக்கு மஸ்ஜிது சொல்கிறீங்க மஸ்ஜிது தாலிபூனை தாலிபீனை மாணவர்களுடைய மஸ்ஜிது அது மாதிரி என்ன செஞ்சீங்கன்னா அது வாவு நூனை வந்து ஏனூனாக மாற்றிக்கிடணும் அதுக்கப்புறம் வந்து பெண்பால் பண்மை இருக்குது பாருங்க முஸ்லீம் முஸ்லீமுன் முஸ்லிமா அணி முஸ்லிம் ஒன்னு முஸ்லிமத்துண் முஸ்லிமத்தாணி முஸ்லிமா துன் அலிஃபு தேவைது வச்சு ஜம்மு இந்த மாத்துங்கிற சொல்லுக்கு என்ன செய்யணும் ஜர் செய்கிறதா இருந்தால் ஜர் செய்யணும் நசப்பு தான் அதுக்கு வராது வாங்குதா அப்போ முஸ்லிமாத்துன் துன் ரஃபகு முஸ்லிமாத்தின் நசபு ஜர் முஸ்லிமாத்துன் என்றால் அது ரஃபவு முஸ்லிமா தின் என்று சொன்னால் நசபுக்கும் முஸ்லிமாத்தின் தான் ஜர்க்கு முஸ்லீம் ஆத்தின்னு தான் எப்படி சொன்னப்ப மஸ்ஜிதுல் முஸ்லிமாத்தி மஸ்ஜிதுல் முஸ்லிமாத்தி முஸ்லீம் பெண்களுடைய பள்ளிவாசல் முஸ்லீம் பெண்களுக்குன்னு ஒரு பள்ளியாசம் கட்டி வச்சுக்கிறாங்கன்னா என்ன மஸ்ஜிதுல் முஸ்லிமாத் அப்படி சொல்லணும் அதே இது இது ஒரு விஷயமாச்சா அடுத்து என்ன இந்த இலாபத்து வந்ததினால அது தொடர்பாக நடத்துனதை ரிமைண்டர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு தெ தெளிவு கூட கிடைக்கும் தான் இப்போ கித்தாப்புன்னு இருக்குது ஜெய்துன்னு இருக்குது கித்தாபில் என்ன தன்வீன் அடிச்சில்ல இலாபத்து பண்ணும்போது என்ன தன்வினை தன்வீனை தூக்கிடுறோம்ல கிதாபுன் ஜெய்துன் என்றால் கிதாபு ஜெய்தின் என்று மாற்றிக்கிறோம் கிதாபு ஊர்மை பிரச்சனை இல்லை அந்த கித்தாபு இருமையை அரிச்சிருங்க முதல்ல வந்து முலாஃபு இலகி இருமை பன்மையை பார்த்தோம் இப்போ முலாஃபே இருமையாக போகுது முன்னாடி உள்ள சொல் பொருள் அந்த பொருளை குறிக்கிற சொல் முதல் இதுவரைக்கும் வந்து ஆளை குறிக்கிற சொல்ல பார்த்தோம் முஸ்லீம் ஆற்று முஸ்லீம் ஓனவெல்லாம் ஆட்களை குறிக்கக்கூடிய சொல் இருமை பன்மை பார்த்துட்டோம் இப்போ ஆள் ஒரு ஆளாக தான் இருக்கிறாரு பொருள் ரெண்டாக இருக்குது இப்போ கித்தா பாணி ரெண்டு கித்தாப் இருக்கிறது அப்போ அதை வந்து செய்தல் இலாபத்து செய்யணும் இப்போ இலாபத்து செய்யும்போது சட்டம் என்ன தன்மீனை எடுக்கணும்னு சொல்லிட்டோம்ல இங்கே தன்மீன் இருக்குமா கித்தா பாணியில் இருக்காது கிதாபுன் என்றால் தன்மீனை எடுத்துகிட்டு கித்தாப்பு செய்திருக்கலாம் கிதாபாணின்னு வைங்க இதில் எங்கள் தன்வீன் இருக்கு இருமையில் தன்வீன் இருக்காது தன்வீன் இல்லாவிட்டாலும் இருமையில் என்ன செய்யணுன்னு இல்லாபு செய்யும் பொழுது இந்த நூனை தூக்கிடணும் ஒருமையில் தன்மீனை தூக்குற மாதிரி இருமையில் என்ன செய்யணும் இருமைக்கு உள்ள நூன் இருக்குல்ல அந்த நூனை காலி பண்ணிடணும் எப்படி கிதாபாணி ஜெய்துன் இதை சேர்க்குறதா இருந்தால் கிதாபா நூனை காணா கிதாபா ஜெய்தின் அந்த நூனும் தன்மீனும் சமம் ஒரு மயிலை நூனும் இருமையில் வர்ற தன்மையினும் சமம் என்று அர்த்தம் அப்போ கித்தாபாணிங்கிறத செய்தில் சேர்க்கும் பொழுது நூனை தூக்கிறன்னு கிதாபா ஜெய்தின் ஜெய்துரை ரெண்டு கிதாபுகள் கிதாபாணி ரெண்டு கித்தாப்பு ஜெயிதுங்கிற ஆள் ரெண்டையும் ஜெய்த்து இலாபத்து பண்ணால் கிதாபா ஜெய்தின் ஜெயதுரைய ரெண்டு கித்தாபு அந்த இந்த கித்தாபாணிக்கு வந்து இந்த கித்தாபுக்கு நெசவு செஞ்சு வருதுன்னு வைங்க இந்த இதுக்கு நசம் செஞ்சு வந்துச்சுன்னா கிதாபைனின்னு வந்துடும் கிதாபானி இப்படி வந்துடுறேன் கிதா பைனின்னு வரும் இந்த கிதா பைனின்னு இப்போ வரும்னு உதாரணமாக அந்த பே பாணிக்கு முன்னாடி ஒரு பேயை சேர்த்திங்கன்னு வைங்க ஒரு ஜர் செய்கிற எழுத்து ஒரு அலா சேர்த்திங்கன்னு வைங்க அலா கிதா பைனி கிதா பாணின்னு சொல்லக்கூடிய இருமை கிதா பைனின்னு வரும் அப்படி நசப்பு செஞ்சு வந்துருச்சுன்னு சொன்னால் ஜர் செஞ்சு வந்துருச்சுன்னு சொன்னால் கிதா பைனின்ட்டு வரும் அதை இலாபு செய்யும் பொழுது கிதாப் பை செய்துன்னு சொல்லுங்கள் கிதா பாணின்னு இருந்தால் கிதாபா ஜெய்தின்னு சொல்லுங்க கிதாப் பைனின்னு சொல்கிற இடமா இருந்தால் கிதாபை பை ஜெய்தின் ஜெய்து ரெண்டு கிதாபுகள் கிதாபுக்கு நெசபோ ஜஞ்சு இருந்தா இந்த கிதாபாணிங்கிறது ரஃப செய்கிற இடம் ரஃப செய்யாமல் இந்த கிதாபாணியில் வந்து ஒரு அலாவை சேர்த்துட்டிங்க ஒரு லாமை சேர்த்துட்டிங்க அப்போ வந்து ஜர் செய்யும் கிதா பைனின்னு மாறிக்கணும் கித்தாப்னு மாறுனுச்சின்னு சொன்னால் என்ன செய்யணும் கித்தாபைனி ஜெய்துன்னு சொல்லாமல் மூணு காளி பண்ணிட்டு சொல்லணும் கிதாபை ஜெய்தின் ஜெய்தி ரெண்டு கிதாபுகள் அப்படின்ட்டு வரும் அதே மாதிரி வந்து அந்த பொருள் பன்மையாக இருக்குது இப்போ ஆள் பன்மையில் பொருள் பன்மையை பற்றி பேசிகிட்டுருக்குறோம் அந்த பொருள் வந்து பன்மையாக இருக்குது அப்போ வந்து உதாரணமாக ஹாதி மூனை ஹாதி என்றால் ஊழியன் ஹதமன்னா ஹிதுமத் செய்தான் ஹதமன்னா ஹிதுமத்துனால் ஊழியம் பணி செய்தான் அர்த்தம் ஹாதிம்னா ஊழியம் செய்யக்கூடியவன் அப்போ ஹாதி மூனை ஊழியம் செய்பவர்கள் பள்ளிவாசலில் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஊழியர்கள் அது ஹாதிமூனைனு சொல்லுவோம் இந்த மூணுங்கிற அந்த பண்மை சொல்ல வந்து இலாபத்து செய்கிறனும் அப்போ என்ன செய்யணும் பண்மையில் என்னொன்று தூக்கிடணும் ஹாதி மூனை என்பதையும் மஸ்ஜித் என்பதையும் சேர்க்குறதா இருந்தால் ஹாதிமூ மஸ்ஜிதின் ஹாதிமினிருக்கு இருந்துச்சுன்னா ஹாதிமி மஸ்ஜிதின் இந்த மாதிரி என்ன செய்யணும் இலாபத் சட்டத்தை உங்களுக்கு ஏற்கனவே விவரமாக சொல்லியிருக்கிறோம் அதே மாதிரி வந்து இந்த இலாபத்து சம்மந்தமாக லமீரில் சேர்க்குறது எல்லாம் நடத்தி எடுத்து பார்த்துக்கிறேங்க அப்போ இலாபத்து ஒரு ஆமில் இப்போ அமல் செய்கிற விஷயங்களில் இலாபத்து ஆமில்னு சொல்லி ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம் ஏன்னு கேட்டால் இதை முன்னாடி நடத்திட்டோம் இருந்தாலும் உங்களுக்கு ரிமைண்டர் பண்ணியாச்சு அதனால் நீங்கள் அந்த பாடத்தை ஒரு அடுத்த செய்யுங்க ரிப்பீட்டாக பார்த்துக்கிறேங்க அப்போ அமல் செய்யக்கூடிய இதில் என்னென்ன பார்த்துருக்கோம்னு கேட்டால் ஃபேலை பார்த்தோம் இஸ்மல் ஃபாயில் பார்த்தோம் மஜ்ஜு ஃபேலை பார்த்தோம் இஸ்மல் மஃபூலை பார்த்தோம் சிபத்துமல் ஷப் அது ஒரு வேலை அது தன்னால் முடிஞ்ச ஒரு வேலையை செய்யும் பார்த்தோம் அடுத்ததாக என்னென்னா இலாபத்துங்கிற அடிப்படையிலையும் முதல் சொல் ரெண்டாவது சொல்லுக்கு ஜர் செய்யும் செஞ்சோம் என்று சொன்னால் முலாஃபாக வரக்கூடிய சொல்லு வந்து முலாஃபு இலேகியாக வரக்கூடிய சொல்லுக்கு ஜர் செய்யும் என்பது இது ஒரு சட்டம் இலாஃபத்து சட்டத்தை வச்சுக்கிறோம் அடுத்த விஷயத்தை நினச்சால் நாளை பார்ப்போம்